இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை, ரிமாண்ட் பண்ணியே ஆகணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவுமா சார்? ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த பணத்தை நான் திருடல சார். என்னமா நீ சொன்னதையே சொல்லி மனுஷன உயிரை வாங்குற? முதல்ல கிளம்புமா. என்ன பாரதி, என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றா? இவங்க அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்காரர் வந்திருந்தாரு, வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு, ஆளையே காணோம். அப்ப ஆதி இன்னும் இங்க வரல. இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா இவ ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். யோ செல்வா சார், இந்த பொண்ணை கூட்டி போய் கார்ல ஏத்தியா? ஓகே சார். சார் அவர் வந்துருவாரு சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். உன்னால பெரிய தொல்லையா போச்சுமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ முதல்ல கிளம்பு. ஏமா இவங்களை கூட்டு போமா. ஓகே சார். சார் இல்ல சார், கொஞ்ச நேரம் சார், ப்ளீஸ் சார். எதுவும் பேசாத, கிளம்பமா, டைம் ஆகுது. இங்க பாருங்க மேடம், நாங்க கிளம்புறோம். விசாரணைக்கு கூப்பிட்டா நீங்க வர்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர், தப்பு பண்ணவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது. நிச்சயமா மேடம். குட் ஈவினிங் சார். அதெல்லாம் இருக்கட்டியா, காலையில பணம் திருடு போச்சு, கம்ப்ளைண்ட் வந்த சம்பந்தமா பாரதின்ற பொண்ணை அரெஸ்ட் பண்ணியா? ஆமா சார், இப்பதான் அந்த அக்யூஸ்ட சரண்டர் பண்ண கோர்ட்டு கூட்டிட்டு போறேன் சார். அறிவு கட்டவனை நீயே அக்யூஸ்ட் முடிவு பண்ணிப்பியா? என்ன வேலையா பண்ணி வச்சிருக்க நீ? எதையும் சரியா விசாரிக்க மாட்டியா? இப்பதான் ரெண்டு பேரும் வந்து அந்த பணத்தை நாங்க தான் திருடணும்னு சரண்டர் ஆயிருக்கானுங்க. அந்த பொண்ணு இங்கயா சார்? அவங்க இங்கதான் இருக்காங்க, இனிமேதான் புறப்படுறதா இருக்கும் சார். உனக்கு இதே வேலையா போச்சு, முதல்ல அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணியா? நீ தப்பா அந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்கேன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கானுங்க. ஒன்னால எனக்கு தலைவலியா போச்சியா சார்? சாரி சார், விசாரிச்சு பார்த்ததுல அவங்க தான் பணத்தை எடுத்ததா கன்ஃபார்ம் ஆச்சு சார். அவங்கள இப்பவே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். யோ அந்த பொண்ணு எங்கயா? காருக்குள்ள தான் சார் இருக்கு. முதல்ல அந்த பொண்ணை உள்ள கூட்டி வாயா. ஓகே சார். மா இங்க நின்னுட கார காணோம். மா உங்களை தான் கேக்குறேன், இங்க இந்த கார் எங்க? ஐயோ கார் எங்க போச்சு? என்ன தேடுங்க, போங்க. இன்ஸ்பெக்டர் திட்டு வரே சார். காரை காணுமா சார், காருக்குள்ள சார் அந்த பொண்ணு இருந்தது. ஐயோ என்னையா சொல்ற? ஏமா உங்கள கார் தானே உட்கார வைக்க சொன்னேன், எங்கம்மா காரு? சார் இங்கதான் சார் நின்றுட்டு இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல சார். என்னம்மா நீ, டிஎஸ்பி வேற போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு வேற கார்ல தான் இருந்தது, இப்ப என்ன பண்றது? எனக்கு போற வழியே கிடையாது. இந்த ஆள் மொழி வேற சரியே இல்லையே. இங்க பாருங்க, இப்ப நீங்க வண்டியை நிறுத்தல, நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்.
இப்போ நீங்க வண்டி நிறுத்த போறீங்களா இல்லையா? என்னம்மா ஓவரா பேசுற? நீ பேசுறத கேட்டா சும்மா இருப்பு மட்டும் நினைக்காத, பேசாம வாயை மூடிட்டு வா. நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் யாரு? முதல்ல வண்டியை நிறுத்துங்க. ஐயோ, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியலையே. வண்டியை நிறுத்த போறீங்களா இல்லையா? ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்ற, வண்டியை நிறுத்துங்க. ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, பேசாம வாயை மூடிட்டு வா, ஓவரா பேசாத. ஓவரா பேசுனா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இறங்குமா, இறங்கு. இங்க பாருமா, எங்க மேலதிகாரி உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூட்டு வர சொன்னாரு. எங்க வேலை முடிஞ்சது. இதுக்கு மேல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க சாத்த போய் கேட்டுக்கோங்க. யோ அண்ணீரியா, யார் சார் நீங்க? கோர்ட்டுக்கு போனும் தானே இந்த ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இங்க எதுக்கு இதை பார்க்கணும்னு சொன்னீங்க சார்? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உங்க ஒருத்தரையும் அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன சார் இப்படியே திரும்பி நின்னுக்கிட்டா? எல்லாம் சரியா போச்சா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்? நான் உங்களுக்கு எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா? என்ன பாரதி இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு தைரியமான பொண்ணு, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? பேச்ச மாத்தாதீங்க, எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? பாரதி, நடந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க. உங்களை சில் பண்ணலாம் தான் இப்படி ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுத்தேன். என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க? ஆமா சொன்னாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போறதுக்கு கேஸ் இருக்கணும்ல? எனக்கு புரியல பாரதி. பணத்தை திருடின ரவுடிய நான் கமிஷனர் ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போகவே வந்தேன். என்ன சொல்றீங்க ஆதி? ஆடாத விடுங்க பாரதி. அதெல்லாம் முடியாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மாமா, உங்களுக்கு பணம் கொடுத்தது யாரு? எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மாப்பிள. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா மாமா? தெரியும் மாப்பிள. சார் சொல்ல புரியல சார். சொல்றேன் சார், சொல்றேன் சார். எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். அவன் சின்ன சின்ன திருக்கெல்லாம் பண்ணுவான் சார். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் சார் சுத்திக்கிட்டு இருப்பான். காலையில கார்ல வந்த பொண்ணுகிட்ட பணத்தை திருட சொல்லி உங்ககிட்ட சொன்னது யாரு சார்? ஸ்வேதான ஒருத்தவங்க தான் பணத்தை எடுக்க சொன்னாங்க சார்.
என்ன பாரதி, விடுங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. உங்களை அந்த விஷயம் எவ்வளவு காயப்படுத்திருக்கோம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி, நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ஆனா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல ஆதி. பாரதி, இனிமே அதை பத்தி நாம பேச வேண்டாம், ஓகேவா? பெரிய மனுஷி, பேசாம இருக்க மாட்டே நீ, எல்லாமே உனக்கு உடனே தெரியணும்ல. பாருங்கப்பா, நான் எது கேட்டாலும் அம்மா தப்புன்னு தான் சொல்றாங்க. அவங்க கடக்குறாங்க விடுங்க, நாங்க போன விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் நாங்க சீக்கிரமா திரும்ப வந்துட்டோம். நாங்க வந்ததுல நீங்க ஹாப்பி தானே? ஆமாப்பா, நான் செம்ம ஹாப்பி. சரி தமிழ், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? ஓகேப்பா, வாங்க. மாதி, என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தி, உங்களுக்கும் பசிக்குதா? வாங்க, சப்பாத்தி குருமா தான். வாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க, அட உட்காருங்க. ஆதி, சித்தி கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ வேற ஏதோ பேசிட்டு இருக்க. நான் எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பாரதி ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணி அவ அப்பா அம்மாக்கு கொடுத்திருக்கா. ஆபீஸ்க்கு வந்த போலீஸ் எல்லாம் அதெல்லாம் தரவா செக் பண்ணி விசாரிச்சுட்டு பாரதி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா நீ என்னடானா, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கற. பாரதியும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நடு வீட்டுல நிக்கிறா. இதெல்லாம் என்ன ஆதி, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? மா, இத பத்திலாம் நான் நிறைய பேசிட்டேன். பாரதி, இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? பேசறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரஸ்டிங், சொல்லுங்க பாரதி. தமிழ், அம்மா கதை சொல்ல போறாங்களா? சூப்பர் மா, அம்மா நல்ல கதையே சொல்லுமா. தமிழ், ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம். ஆனா அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவருக்கு எப்படா கஷ்டத்தை கொடுக்கலாம்னு சரியான நேரம் பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஹை ஜாலி, ராஜா கதை சொல்ல போறியாமா? ஏய், கதைய கேளுடி, குறுக்க குறுக்க பேசாத, அப்புறம் சொல்ல மாட்டேன். ஆமா தமிழ், அம்மா ஒரு ஃப்ளோல கதை சொல்லிட்டு இருக்காங்க. நாம குறுக்க பேசினா அப்புறம் அவங்களுக்கு கதை சொல்ல வராது, அதனால அவங்க முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருங்க. பாரதி, அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ராணியும் ஒரு குட்டி தேவதையும் அந்த அரண்மனைக்கு வந்தாங்க, கரெக்டு தானே? என்ன பாரதி முறைக்கிறீங்க? நீங்க உங்கள ராணின்னு சொல்லிக்கவே மாட்டீங்க, அதனாலதான் நானே சொல்லிட்டேன். சரி, கதையை கேளு. ராணிக்கு ராஜாவை சுத்தி நடக்கிற எல்லா சூழ்ச்சியும்
ஒவ்வொன்னா தெரிய வந்துச்சான். அதனால மத்தவங்க கிட்ட இருந்து ராஜாவை காப்பாத்த ராணி தயாரா இருந்தாங்களாம். ராணி ராஜாவை காப்பாத்திருவாங்கன்னு யோசிச்ச இவங்க ராணிய முதல்ல மாட்டி விட்டா ராஜாவை ஈஸியா ஏமாத்திடலாம்னு யோசிச்சாங்க. அதனால ராஜாவையும் ராணியும் பிரிக்க ராணி மேல திருட்டு பழி போட்டாங்க. ஆனா ராணிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ராஜா வந்து ராணியை காப்பாத்திடுறாரு. என்ன பாரதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு, தப்பான கதை சொல்ற போல இருக்கு. என்ன எங்களெல்லாம் பார்த்தா நக்கலா இருக்கா? இதனுங்க வம்பா போச்சு, நான் கதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களை எப்படி தொந்தரவு பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, நீங்க எல்லாரும் தான் என்னை எப்பவுமே தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்பவுமே அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க யாரு, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அத பத்தி நான் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாம என்ன பேச வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பிளான் பண்றது, மாட்டி விடுறது, இதெல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. இல்ல நான் மறுபடியும் இப்படிதான் பண்ணுவேன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்க தயாரா இருங்க. என்ன பாரதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ பெரிய நல்லவ மாதிரியும் நாங்கெல்லாம் கெட்டவங்க மாதிரியும் தான் பேசிட்டு இருக்க. போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இத பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்லை. ஆதி, பாரதி அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறா, அத கேட்டுட்டு நீயும் அமைதியா இருக்க? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? தப்ப தட்டி கேக்குற உரிமை யாருக்கும் இல்லைன்னு பாரதி சொல்லிட்டு போறா. நீயும் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை? பாரதி சாதாரணமா பேசிட்டு மட்டும்தான் போறாங்க, ஆனா நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், வேற மாதிரி தான் பேசுவேன். பாரதி எந்த தப்பும் பண்ணல, எனக்கு பாரதியை பத்தி நல்லாவே தெரியும். மறுபடியும் பாரதியை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இது ஒரு சின்ன எச்சரிக்கை தான், அடுத்த தடவை நான் இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். பாரதி யாருன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த விஷயத்துல இதுக்கு மேல பேச எனக்கு இஷ்டம் இல்லை. பிளீஸ் இது இதோட விட்டுருங்க. மாமா, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்வேதா, ஆக்சுவலி நானே உன கூப்பிட்டு பேசணும் தான் இருந்தேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? மறுபடியும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுற மாதிரி இருக்கும், ஆனா என்ன பண்றது, பேச வேண்டிய கட்டாயம். மாமா நேரா விஷயத்துக்கு வாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? எனக்கு பெருசா அதுல ஐடியா இல்லைன்னாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஸோ அதனாலதான் நானும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மாப்ள, இதெல்லாம் பழைய கதை, ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. மாமா, நான் ஸ்வேதாட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல மாப்ள, பிளீஸ்.
மாமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்வேதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு காரணம் கண்டிப்பா காதல் இல்ல. ரெண்டு குடும்பத்தோட உறவும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் அதுக்கு சம்மதிச்சேன். நீ என் மேல காட்டின அன்பு, அதுக்கு நான் கொடுத்த மரியாதை, இது எல்லாம் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை சம்மதிக்க வச்சது. ஆனா உண்மையான காதல் என்னன்னு நான் பாரதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாரதி எனக்கு ஏன் பிடிக்குங்கிறத என்னால் யாருக்குமே விளக்கமா சொல்ல முடியாது. உண்மை என்னன்னா அதுக்கான அர்த்தம் இன்னும் எனக்கே தெரியாது. இப்படி எனக்கே தெரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸ்வேதா. ஆனால் அடிப்படையான விஷயம் ஒன்றுதான், நானும் பாரதியும் காதலிச்சோம், அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இனிமே வாழ்நாள் பூரா என் வாழ்க்கை பாரதியோட மட்டும்தான்.